ஸ்டாலின் தான் தலைவர், ஆனா உதயநிதி தான் டிசைட் பண்றாரு. எல்லாருமே உதயநிதியை அரவணைத்து ஆக வேண்டிய கட்டாயத்துல திமுக இருக்கு. ஸ்டாலினுடைய அடுத்த ஒரு அதிகார மையம் உதயநிதி தான், இதுல ஒண்ணு மாற்ற கருத்தே இல்ல. இது திமுக காரங்க ஏத்துக்கிறாங்க, யார் விமர்சிக்கிறார்கள் என்றுதான் நீங்க கேட்கணும். அந்த போஸ்டர்கள்ல கலைஞர் படம் இருக்க மாட்டேங்குது. ஸ்டாலின் படமும் உதயநிதி படமும் உதயநிதிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பதாகவே தெரிகிறது. தொண்டர்களே அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்களா? திமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் அவர் தனக்கு பிறகுதான் தன் மகன் என்றிருந்தார். ஆனால் தான் இருக்கும் போதே தன் மகனை வளர்த்து விடுகிற ஒரு ஜென்ரேஷன் கேப் இருக்கு. கலைஞருடைய ஆளுமை வேற, கலைஞருடைய ஜென்ரேஷன் வேற, ஸ்டாலினுடைய ஆளுமை வேற, ஸ்டாலினுடைய ஜென்ரேஷன் வேற. மா சுப்பிரமணியம் போன்றவர்கள் திமுகவுல ரொம்ப நீண்ட காலமா இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர், அவரு கூட உதயநிதி ஸ்டாலின் எங்க தொகுதியில போட்டியிடணும்னு சொல்றாரு. உதயநிதியை அவர்கள் ஏற்க முடியாது என்ற வெளிப்படையாக கூறவே முடியாது. உதயநிதி ஸ்டாலின் திமுகவுக்கு பலமா பலவீனமா? திமுக வந்து மேடை தோறும் பேசக்கூடிய ஒரு நபர் யார் வேண்டும் என்று பார்த்தால், என்னை கேட்டால் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை விட ஒரு படி மேடையில் பிரமாதமாக பேசுகிறார். திமுகன்றது ஒரு பெரிய இயக்கம், நீண்ட காலம் ஆட்சி செய்த இயக்கம். உதயநிதி ஸ்டாலின் அடுத்த கட்ட திமுகவின் தலைவருக்கான தகுதி உடையவர். தகுதி உடையவர் அப்படின்னு யார் சொல்ல முடியும்? நிச்சயமா சொல்ல முடியாது. ஒரு காலத்தில் ரஜினி தலைப்பு செய்தி வைத்து அட்டையை போட்டால் வார பத்திரிகையில் அதிக அளவில் விற்பனையாகும் என்று பேசப்பட்ட காலம் உண்டு, அது உண்மையான காலமும் கூட. ஆனால் இன்று ரஜினி அட்டை படம் வைத்து செய்தி போட்டால் விற்கிறதா என்றால் இல்லை. இப்ப ஏதேனும் கனிமொழி வர்சஸ் உதயநிதி இருந்துட்டு இருக்கா கட்சிக்குள்ள? சர்வைவல் தி ஃபிட்டஸ்ட். அரசியலில் நீங்கள் பிழைக்க தெரிய வேண்டும் என்றால்தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்குது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கணும்னா வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு குபேந்திரன் சார். வணக்கம்மா. சார், இன்றைக்கு உங்களோடு பேச இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பு சார், இன்னும் ஒரு 6-7 மாதத்தில் தமிழகத்தில் ஒரு தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். அதாவது கொரோனாவுக்கு பிறகு இந்தியாவில் ஒரு தேர்தல் பீகார்ல இப்ப நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு முதற்கட்ட தேர்தல். அடுத்து தமிழ்நாட்டுல ஏறக்குறைய தமிழ்நாட்டுலதான் நமக்கு வந்து நம்ம தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். இந்த சமயத்துல திமுகவை பொறுத்தவரையில் திமுக வந்து தேர்தல் வேலைகளை ரொம்ப மும்முரமா ஆக்டிவா செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. திரு ஸ்டாலின் தலைமையில வடக்கு தென்மண்டலம் அப்படின்னு தனித்தனியா எல்லாரையும் கூப்பிட்டு ஆலோசனை கூட்டங்கள் எல்லாம் நடந்துட்டு, நாம இன்னைக்கு பேச போறதே திமுகவை பற்றி தான் சார். திமுகவின் தலைமை அதிகார பீடமாக திரு உதயநிதி ஸ்டாலின் மாறி வருகிறார் அப்படின்ற ஒரு பார்வை தென்பட்டு வருகிறது. நிறைய பேர் அதை வந்து பேசுறாங்க, எல்லாமே உதயநிதி ஸ்டாலின் தான் தீர்மானிக்கிறார், அதனுடைய அதிகாரமையும் இப்ப வந்து உதயநிதி கையில போயிருக்கிறது. ஸ்டாலின் தான் தலைவர், ஆனா உதயநிதி தான் டிசைட் பண்றாரு. எல்லாருமே உதயநிதியை அரவணைத்தாக வேண்டிய கட்டாயத்துல திமுக இருக்கு. திமுகவின் முக்கிய தலைவர்களும் இருக்காங்க, நிர்வாகிகளும் இருக்காங்கன்னு சொல்றாங்க. உங்கள் பார்வையில் அப்படி ஏதேனும் தெரிகிறதா சார்? கலைஞர் கருணாநிதி அவர்கள் திமுக தலைவராக இருக்கும் போது இதே மாதிரியான குற்றச்சாட்டு ஸ்டாலின் மீது வைக்கப்பட்டது. இப்ப ஸ்டாலின் திமுகவின் தலைவராக இருக்கும் போது உதயநிதி மீது வைக்கப்படுகிறது. இப்ப அடுத்து இன்னும் ஒரு 30 ஆண்டுகள் கழித்து இன்பநிதி மீது இந்த குற்றச்சாட்டு வரும். ஆக அரசியலை நம்ம வந்து காலங்காலமாக வழி வழியாக பார்த்து கொண்டிருக்கிற சூழலில் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது என்பது உண்மை. ஆனால் அதை ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா என்பதுதான் நீங்க பார்க்கணும். பொதுமக்கள் ஏற்கிறார்களா, திமுக ஏற்றுக்கொள்கிறார்களா, இதுதான் பார்க்கணும். வேற வழியே, திமுகக்கு வேற வழியே இல்லை, அவர்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். நீங்க இப்ப ஒரு சமீபமா ஒரு 10 நாட்களாக முரசொலி பத்திரிகையில் உதயநிதியினுடைய படங்கள் ரொம்ப பெரும்பான்மையாக தவிர்க்கப்படுகிறது. பல விளம்பரங்களில் உதயநிதி படமே இல்லை. ஆனால் உண்மை அதுதான் அப்படின்னு சொல்ல எடுத்துக்கவே முடியாது. காரணம், எல்லாருடைய லெட்டர் பேடுகளிலும் மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட இணை துணை அணிகள் இருக்கிற எல்லாருமே உதயநிதி படங்களை தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக எதை காட்டுகிறது? ஸ்டாலினுடைய அடுத்த ஒரு அதிகார மையம் உதயநிதி தான், இதுல ஒண்ணும் மாற்ற கருத்தே இல்ல. இது திமுக காரங்க ஏற்றுக்கிறாங்க, யார் விமர்சிக்கிறார்கள் என்றுதான் நீங்க கேட்கணும். யார் விமர்சிக்கிறார்கள் அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன் சார். யார் விமர்சிக்கிறார்கள் அப்படின்றது பட்டவர்த்தனமா தெரியும், அது அவங்க திமுகவே அதை வந்து நேரடியா குற்றச்சாட்டுல கடந்துட்டு போற அளவுக்கு தான் பேசுறாங்க. நான் கேட்கக்கூடியது,
கலைஞருடைய படமே தவிர்க்கப்படுகிறது. பல போஸ்டர்கள்ல கலைஞர் படம் இருக்க மாட்டேன். ஸ்டாலின் படமும் உதயநிதி படமும் உதயநிதிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பதாகவே தெரிகிறது. தொண்டர்களே அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்களா? திமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் புதியன புகுதலும் பழையன கழிதலும் ஒரு ஒரு சொலவடை இருக்கிறது காலங்காலமா. அப்படிதான் பார்க்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா திமுகவில ஆண்டாண்டு காலமாக கீழ் அடிமட்டத்திலிருந்து திமுகவிலே இருந்து வந்த தலைவர்கள் கொடுக்கிற விளம்பரத்திலும் வேற்று கட்சிகளில் இருந்து போன நபர்கள் திமுகவில் ஒரு திடீர்னு கோல வச்சும் போது கொடுக்கிற விளம்பரங்களை வர விளம்பர வித்தியாசம் தான் இதெல்லாம். ஆரம்பத்திலிருந்து பாத்தீங்கன்னா நீங்க திமுகவில காலங்காலமாக இருக்கிற நபர்கள் விளம்பரம் கொடுத்தால் கண்டிப்பாக பெரியார் இருப்பார், அண்ணா இருப்பார், அன்பழகன் இருப்பார். ஆனா அதிமுகவில் இருந்து திமுக சென்ற சேகர்பாபு, நான் பெயரோட குறிப்பிடுறேன், சேகர்பாபு போன்றவர்கள் விளம்பரம் கொடுத்தால் அவர் தான் அந்த கல்ச்சரை முதல்ல கொண்டு வந்தார். கலைஞர் கருணாநிதி இல்லாமலே ஸ்டாலின் படத்தை வைத்துக் கொண்டு விளம்பரம் செய்திருக்கிறார். நீங்க இப்படிப்பட்ட செந்தில் பாலாஜி, சேகர்பாபு, இப்படி தொடர்ச்சியாக மாற்று கட்சிகளிலிருந்து வர நபர்கள் கொடுக்கிற விளம்பரத்தில் தலைவர்களே தேவையில்லை. இப்ப நீங்க ஸ்டாலின் தான் அதிகார மையம், திமுக தலைவர் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் அவரால் பயணிக்க முடியாது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற நபர்கள் வந்து அவரை போய் அதிகார மையத்தை அணுகி தங்களுக்கு தேவையானதை பெற முடியாது. சோ அடுத்த கட்ட அதிகார மையம் யார்? உதயநிதி தான். அவரை நீங்கள் பிடிப்பது ஈஸி, தமிழ்நாடு முழுவதும் அவர் கொண்டு வருவது ஈஸி. நேற்று ஒரு முந்தினத்தை ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு போஸ்டர் ஓட்டுறாங்க, ஒரு கலகம் பிறக்கிறது, மறுநாளே உதயநிதி அங்க போகிறார், பேசுகிறார். இது ஸ்டாலினுக்கு சாத்தியம் இல்லை, உதயநிதிக்கு சாத்தியமாகிறது. அவரை அழைத்து கொண்டு போய் போராட்டம் நடத்துறவர்களுக்கு அது வாய்ப்பு கிடைக்கிறது. சோ அதிகார மையத்தின் அடுத்த பீடத்தை சுலபமாக நெருங்க முடிகிறது. ஸ்டாலினே இதை விரும்புகிறார் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா சார்? வேற வழி நிச்சயமாக. திமுக தவிர்த்து திமுக தலைமை அவருடைய மகன் அவரை அவரு ஏற்க மாட்டார் என்று சொல்ல போவதில்லை. அது கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஸ்டாலினை ஏற்பதா இல்லையான்ற ஒரு பெரும் போராட்டத்தில் இருந்தார் அவர். தனக்கு பிறகுதான் தன் மகன் என்று இருந்தார். ஆனால் தான் இருக்கும் போதே தன் மகனை வளர்த்து விடுகிற ஒரு ஜென்ரேஷன் கேப் இருக்கு. கலைஞருடைய ஆளுமை வேற, கலைஞருடைய ஜென்ரேஷன் வேற, ஸ்டாலினுடைய ஆளுமை வேற, ஸ்டாலினுடைய ஜென்ரேஷன் வேற. தான் வளரும் போதே தன் மகனை வளர்த்து விட வேண்டும் என்ற ஆசையில் இருக்கிற ஒரு தந்தை. ஆனா கலைஞர் அப்படி அல்ல. கலைஞர் அப்படி தனக்கு பிறகுதான் யாருமே, தனக்கு பிறகுதான் யாருமே. அது வந்து ஒரு ஒரு எல் முனையளவு கூட மாற்றம் வந்து வைக்க மாட்டார். இதுதான் உங்களுடைய கேள்வினா திமுக இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே பிரச்சனை இல்லை. உதயநிதி விமர்சிக்க இல்ல சார், இடமே கிடையாது. நீங்க சொன்னீங்க அதிமுகவிலிருந்து வந்த திரு சேகர்பாபு அவர் வந்து திமுகவே இப்ப முழுமையான திமுக தான் அவரு. என்ன திரு ஸ்டாலின் பக்கத்துல ரொம்ப அதிக நேரம் செலவழிக்க கூடியவர் அவரு தான். அவர்லிருந்து தொடங்கி அதிமுகவிலிருந்து வந்தவங்க தான் உதயநிதி போட்டோவை எல்லாம் முன்னிறுத்துறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஸ்டாலினை முன்னிறுத்துறாங்க அதிகப்படியா, கலைஞரை விட்டுறாங்க. மா சுப்பிரமணியம் போன்றவர்கள் திமுகவில ரொம்ப நீண்ட காலமா இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர், அவரு கூட உதயநிதி ஸ்டாலின் எங்க தொகுதியில போட்டிடணும்னு சொல்றாரு. அதெல்லாம் நாம எப்படி பார்க்க முடியும்? இல்ல அது வந்து எப்படின்னா, நீங்க இப்போ தமிழ்நாடு முழுமைக்குமான ஒரு தலைவர் வளம் வந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு கட்சினா தமிழ்நாடு. இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தமிழ்நாடு முழுமைக்கும் ஸ்டாலின் அவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்தார். ஆனால் இன்றைய நிலைமை அப்படி அல்ல. உடனே பயணம் செய்து கொண்டு போராட்டத்துக்கோ ஒரு நிகழ்ச்சிக்கோ செல்ல முடியாத சூழல் ஸ்டாலினுக்கு இருக்கிறது, ஏன்னா தலைவர் என்ற முறையில். ஆனால் உதயநிதிக்கு அப்படி அல்ல. அழைத்த உடனே எந்த மாநில எந்த மாவட்டத்துக்கும் எந்த நகரத்துக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சோ இதை தான் பயன்படுத்த மாசு மட்டுமல்ல, அதான் சொல்லுங்க, காலங்காலமாக இருக்கிற திமுக தலைவர்களாக இருக்கட்டும், திமுக இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனால் 60-70 வயது கடந்தவர்களாக இருக்கட்டும், உதயநிதியை அவர்கள் ஏற்க முடியாது என்ற வெளிப்படையாக கூறவே முடியாது. ஒரு சில மன மாற்றங்கள் இருக்கலாம், ஒரு சில மன கருத்து வேறுபாடுகள் இருக்கலாமே தவிர உதயநிதி வேண்டாம் என்று திமுக இருக்கிற எந்த இரண்டாம் கட்ட தலைவர்களும் வெளிப்படையாக பேச மாட்டார்கள், பேசவும் முடியாது. உதயநிதி பிடியில் திமுக அப்படின்றது அது பொருந்துமா சார்? இந்த வார்த்தை பொருந்துமா திமுகவுக்கும் உதயநிதிக்கும்? திமுக என்பது நீங்க அப்படி சொல்ல முடியாது, ஒரு உதயநிதி பிடியில் இருக்காது கண்டிப்பா. என்னன்னா அந்த காலங்காலமாக அவங்க அப்பாவுக்கு அப்புறம் அந்த ஸ்டாலின் ஜென்ரேஷன் அப்படி வந்திருக்காங்க முதல் முறையாக. முன்பு கலைஞர் இருக்கும்போது பல்வேறு சேனல் இருந்து குடும்பத்துல, அவருடைய மகன் மதுரையிலிருந்து அழகிரி இருந்தார், மகள் கனிமொழி இருந்தார், முரசொலி மாறன் இருந்தார். அந்த காலகட்டங்கள்லாம் வேற. இப்போ 2016 பிறகு, 16 பிறகு இன்னும் சொல்ல போனால் 2016 சட்டமன்ற தேர்தலில் பல்லாவரம் தொகுதியை யார் தீர்மானித்தது என்றால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தீர்மானித்தார்.
அது ஸ்டாலின் விருப்பப்பட்டவர்களுக்கு கிடைக்கவில்லை. இது மாதிரி பல தொகுதிகள் இருக்கிறது. திருவற்றியூரில் கேபிபி சாமிக்கு அவர்கள் இடம் கொடுக்கக்கூடாது என்று ஸ்டாலின் மறுத்தார். ஆனால் அதை சீட்டு கொடுத்தவர் வந்து கனிமொழி மூலியமாக சாதித்தவர் கேபிபி சாமி, அதை தீர்மானித்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். ஆனால் இன்று அப்படி நிலைமை அப்படி அல்ல. நீங்கள் கேட்பது உதயநிதி பிடியின்குள் திமுக இருக்கிறதா, அதாவது ஒரு வழி இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். நீங்க ஸ்டாலின், உதயநிதி, அப்பா, மகன் இருவரும் தான் தலைமை பீடத்தைக்கு நோக்கி இருக்கிறார்கள். அங்கதான் அவங்கதான் முடிவு பண்ண போறாங்க. சட்டமன்ற ஒரு மாவட்ட செயலாளரையே உதயநிதி தான் தீர்மானிக்கிறார் என்றால் மற்றதெல்லாம் ஒண்ணு நீங்க சொல்ல முடியாது. இன்றைய தேவை உதயநிதி திமுக, அது யாரும் வந்து மறுக்க முடியாது. இல்ல, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரங்கள் முழுமையான தமிழ்நாடு முழுவதுமான பல மாவட்டங்கள்ல அவர் போய் பிரச்சாரம் பண்ணதை நம்மளால பார்க்க முடியுது. பல தொகுதிகளில் உதயநிதி ஸ்டாலின் திமுகவுக்கு பலமா பலவீனமா சார் அவர் என்ன அந்த தேர்தலை வைத்தே நீங்க சொல்லுங்க. நாடாளுமன்ற தேர்தலை வைத்தே இல்ல, நீங்க பலமா பலவீனமான்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து உதயநிதி நிச்சயமா பலம் தான். நீங்க பிரச்சாரம் பிரச்சார விஷயத்துல தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு ஸ்டார் அட்ராக்ஷன் வேணும், ஒரு ஸ்டார் அட்ராக்ஷன் திமுக சொல்றேன். ஆனால் திமுக வந்து மேடை தோறும் பேசக்கூடிய ஒரு நபர் யார் வேண்டும் என்று பார்த்தால், என்னை கேட்டால் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை விட ஒரு படி மேடையில் பிரமாதமாக பேசுகிறார். நேற்றைய உதாரணம் பார்த்துங்க, கோயம்புத்தூர்ல இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம், ஒரு போஸ்டர் ஒட்டுகிறார்கள். அந்த போஸ்டர் தொடர்பாக ஒரு பிரச்சனை வருகிறது. உடனே ஒரு சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் சென்று பிரச்சார மேடை போட்டு கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார். அதுல மேடையில எல்லாருமே வந்து பேசும்போது சில விஷயங்கள் தவறிடுவாங்க, தலைவர்கள் கூட தவறுவாங்க. மேடையில என்ன பேசணும், டைமிங்கா பேசுறார் உதயநிதி ஒண்ணு. ரெண்டாவது, மேடைக்கு எதிர்ப்புறம் இருக்கிற குரல் என்ன மாதிரி குரல் எதிரொலிக்கிறது, அந்த குரலை உள்வாங்கி அதை கேட்ட பதில் சொல்லி பேசுகிற தன்மை வளர்த்து கொண்டிருக்கிறார். ஆக இவர் தமிழ்நாடு முழுதும் மேடை தோறும் பேசுவது பலமா பலவீனமா என்று கேட்டால் பலம்தான். அதுல எப்படி பலவீனம் சொல்ல முடியும்? திமுக தலைவர் சில படிகள் இறங்கி பேச முடியாது. சில படிகள் நேற்றைய கூட்டத்தில், நேற்றைய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உதயநிதி அவர்கள் சில படிகள் இறங்கி பேசுகிறார். இது திமுகவில் காலங்காலமாக நடைபெற்று வருகிற கடைபிடிக்கிற ஒன்றுதான். சோ இவர் வந்து இப்ப இந்த மாதிரி விஷயத்த திமுக ரசிகர்கள் ரசிப்பார்கள். நேற்றைய நீங்க வீடியோ எடுத்து பாருங்க, எத்தனை வந்து ஒரு ஆமோதிக்கிற குரல், ஆர்ப்பரிக்கிற குரல் உதயநிதிக்கு. சோ இந்த பிரசன்டேஷன்ல இப்படி மேடை தோறும் அவர் பேசினால் கண்டிப்பா திமுகக்கு பலம்தான், அது திமுக ரசிப்பார்கள். அதாவது கலைஞர் திரு ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்தவில்லை, அவரை தலைவரா அறிவிக்கல, ஆனா வந்து திரு உதயநிதி ஸ்டாலினை இன்னவரையிலும் அறிவிக்கல, ஆனா அதற்கான முன்னெடுப்புகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு திமுகவில. உதயநிதி ஸ்டாலினை, ஸ்டாலின் எல்லா விஷயங்களையும் அவருக்கு வந்து ஒரு சுதந்திரம் கொடுத்திருக்காருன்னு சொல்றாங்களே சார். நிச்சயமாங்க, அதான் சொன்னேன், ஜென்ரேஷன் கேப். அவர் கலைஞர் கருணாநிதி என்பவர் வேறு, அவருடைய ஆளுமை வேறு, அவருடைய அவர் யாரிடமும் ஒப்பிட முடியாதுங்க. நீங்க இப்ப நம்ம மு க ஸ்டாலின் அவர்களை ஏன் ஒப்பிடுறோம்னா, மற்ற தலைவர்கள் ஈஸியா ஒப்பிட முடியும் ஸ்டாலின் அவர்களை, கலைஞர் கருணாநிதியை ஒப்பிடவே முடியாது. எந்த 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 விஷயமானாலும் ஒப்பிட முடியாது. சோ அவரும் தன் மகனை வந்து, தனக்கு பிறகு கட்சி தன் மகனும் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கலாம். ஆனால் தான் இருக்கும் போது அந்த மேடையை, அந்த உரிமையை, அந்த தலைமையை பகிர்ந்து கொள்ள அவர் வந்து ஒரு நாளும் வந்து அது இறங்கி வந்ததே கிடையாது. சார், இது ஒரு மாபெரும் இயக்கம் சார். திமுகன்றது ஒரு பெரிய இயக்கம், நீண்டகாலம் ஆட்சி செய்த இயக்கம். உதயநிதி ஸ்டாலின் அடுத்த கட்ட திமுகவின் தலைவருக்கான தகுதி உடையவரா சார்? தகுதி உடையவர் அப்படின்னு யார் சொல்ல முடியும்? நிச்சயமா சொல்ல முடியாது. நிச்சயமா குறுகிய சின்ன வயது, அவர் வந்து எத்தனை ஆண்டு காலம் உழைத்தார் இந்த கேள்வியெல்லாம் இருக்கு. அதாவது அரசியல நீங்க கூர்ந்து பாத்தீங்கன்னா, யார் உதயநிதி வருகை எதிர்ப்பார்கள் அப்படின்னு அப்படிதான் அந்த கேள்வி எடுத்துக்கிறேன் நான். ஒவ்வொரு தேர்தல் காலகட்டத்திலும் பாத்தீங்கன்னா, ஒரு 18 வயது நிரம்பியவர்கள் ஓட்டு போடுறதுக்கு வருவாங்க. அவர்கள் படித்தவர்களாக இருப்பார்கள், படிக்காதவர்களாக இருப்பார்கள். அவர்களில் ஒரு 10 லட்சம் பேர், ஒரு 10-20-30 லட்சம் பேர் வராங்க வச்சுங்க, ஒரு முறை ஓட்டு போடுறதுக்கு. 18 வயது கடந்த முதல் முறை வாக்காளர்கள் அவர்கள் அந்த தேர்தலில் தவற விட்டவர்களாக இருந்தால் 20-22 வயது கூட இருக்கலாம். ஏன்னா 5 வருடத்துக்கு ஒரு முறை தான் தேர்தல். இப்படி பார்க்கும்போது ஒரு 10 லட்சம் 15 லட்சம் பேர் மக்கள் வந்து என்ன இளைஞர் என்ன நினைப்பானா, ஏன் இந்த குடும்பமே தான் அரசியல் இருக்கணுமா, வழி வழியா இவங்க தான் இருக்கணுமா அப்படின்ற கோபம் அவனுக்கு இயற்கையா எழும். அவன் ஓட்டு போடும்போது வந்து அந்த அவன் எதிர்ப்பான், அவனுக்கு அவனுக்கு வந்து அவனுக்கான அரசியல் வேறு, அந்த இளைஞருக்கான அரசியல் வேறு.
அவன் யார் பக்கம் போவான்ல, இது என்ன அரசியல்? அரசியல் அவனுக்கு எந்த வித பிரதிபலன் இல்லாம இருப்பான், நாட்டுக்கு நல்லது நடக்கணும். இப்படி எல்லாம் வந்து ஒரு கட்சி ஒரு குடும்ப ஆட்சி நடக்க கூடாது, வழி வழியா அவர்களே தலைவர் இதெல்லாம் இருக்கலாம். அது முதல் கட்ட தேர்தலோடு போயிடும். அந்த 10 லட்சம் பேரில் வெகு சிலர் தான் அரசியலுக்குள் நுழைவார்கள். அப்புறம் தனக்கு தங்கள் கொள்கைகளை மாற்றிக்கொள்வார்கள், அல்லது தங்கள் அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வார்கள். இது இப்படியான புரட்சி வந்து அந்த முதல் கட்ட தேர்தலை சந்திக்கிற இளைஞர்கள் கூட்டமிடையே இருக்கும். அவர்கள் தான் பல்வேறு கட்சிகளில் ஐக்கியமாகி ஒரு இந்த 2 திராவிட கட்சிக்கு மாற்றாக கொண்டு வருகிற புதிய கட்சிக்கு வருவார்கள். ஆனால் காலப்போக்கில் அவர்களும் இந்த நீர்த்து போன அரசியலில் சேர்ந்து நீர்த்து போய்விடுவார்கள். எஸ், இப்ப வந்து தளபதி அண்ணன் ஸ்டாலின் அப்படின்னு கனிமொழி அவர்கள் சொல்றாங்க. இதுவே வருங்காலத்தில் உதயநிதி ஸ்டாலினும் அந்த இடத்திலே வைத்து அவங்களால பார்க்க முடியுமா? கனிமொழி வர்சஸ் உதயநிதி அப்படின்ற ஒரு இஷ்யூஸ் ஃபியூச்சர்ல வருங்காலத்துல வரும்னு பலர், அதாவது அவர்களை விமர்சிக்கக்கூடியவர்கள், திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் சொல்றாங்களே, அந்த மாதிரி ஒரு தோற்றம் இப்ப ஏதேனும் கனிமொழி வர்சஸ் உதயநிதி இருந்துட்டு இருக்கா கட்சிக்குள்ளார? இதுக்கு நான் 2 விதமா பதில் சொல்றேன். நேற்றைய சம்பவத்தை ஒண்ணு சொல்றேன், நான் பழைய சம்பவத்தை ஒண்ணு உங்களுக்கு பதில் சொல்றேன். நேற்றைய சம்பவத்தை சொல்றேன், ஏதாவது கனிமொழி விசஸ் உதயநிதி, இதெல்லாம் நம்மளுடைய பர்செப்ஷன், மீடியாவோட பர்செப்ஷன். அஸ் எ மீடியா மேன் எனக்கும் தெரியும் என்ன எழுத போறேன்னு. கண்டிப்பாக ஒரு ஒரு எந்த ஒரு தலைமை பீடத்துக்கு நெருக்கமாக இருக்கிற இல்ல அந்த குடும்பத்தை சார்ந்தவருடைய கண்டிப்பாக போட்டி இருக்கும். நீங்க கலைஞர் கருணாநிதி இருந்தார், ஸ்டாலின் அழகர் இருந்தார்ல, ஏன் என்ன என்ன மாதிரி போட்டி, என்ன மாதிரி தகராறு, என்ன மாதிரி வார்த்தைகள், கடுமையான காவேசமான அமிலம் அமிலம் கலந்த வார்த்தைகள் அப்படி இருந்தது. அப்புறம் ஒரு கட்டத்துல முரசலி மாறனும் அழகிரி அவர்களும் அடித்துக் கொண்டார்கள், என்ன சொன்ன, இதை எண்ணித்தது, கண்கள் பணித்தது, இப்படிலாம் பேசியிருக்காங்க. சோ இதெல்லாம் மீடியா பர்செப்ஷன். எப்படின்னா, நேற்று உதயநிதி கோயம்புத்தூர்ல ஆர்ப்பாட்டம் பண்றார், இங்க குஷ்பு வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆர்ப்பாட்டம் செல்ல சிதம்பரம் செல்கிறார், இங்க வழியில முட்டுக்காடு அருகே தடுக்கப்படுகிறார், சிறைபிடிக்கப்படுகிறார். ஆனால் மீடியாக்களில் எந்த செய்தி அதிகமாக ஃபிளாஷ் ஆனது? குஷ்பு செய்தி. ஏன்னா டிஆர்பி, நமக்கு தேவை ஒரு டிஆர்பி, நமக்கு தேவை ஒரு மார்க்கெட்டிங், நமக்கு தேவை ஒரு சேல் பாயிண்ட். எந்த பத்தி ஒரு காலத்தில் ரஜினி தலைப்பு செய்தி வைத்து அட்டையை போட்டால் வார பத்திரிகையில் அதிக அளவில் விற்பனையாகும் என்று பேசப்பட்ட காலம் உண்டு, அது உண்மையான காலமும் கூட. ஆனால் இன்று ரஜினி அட்டை படம் வைத்து செய்தி போட்டால் விற்கிறதா என்றால் இல்லை. சோ இந்த மாதிரி மீடியா பர்செப்ஷன் ஒரு கனிமொழிக்கு உதயநிதிக்கு இருக்கிறதா, இதுதான் விஷயம். நம்ம என்ன வேணா சொல்லிக்கலாம். இன்னொன்னு பழைய சம்பவம் சொல்றேன், நீங்க கனிமொழி சொன்னாங்க தளபதி உதயநிதி, தலைவர் உதயநிதி ஏற்றுக்கொள்வாரா இல்லையான்னு கேக்குறீங்க. நான் 93 எலெக்ஷன் மயிலாப்பூர்ல ஒரு பை எலெக்ஷன் நடக்குது, அப்ப முதல் முறையா பத்திரிகையாளராக மயிலாப்பூர் தேர்தலில் நான் செய்தி தான் சேகரிக்க போறேன். ஒரு நாள் நள்ளிரவு பெரிய தகராறு நடக்குது சத்யா ஸ்டுடியோ கிட்ட, அதிமுக திமுக கடுமையான மோதலும், ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலம், திமுகவில் வந்து ராமஜெயம் என்பவர் தேர்தல் நிறுத்தப்படுகிறார், இந்து பத்திரிகையுடைய யூனியன் சங்க தலைவர் அவர், திமுக அதிமுகவில் வந்து கராத்தே பாலசுப்ரமணியம் என்பவர் நிறுத்தப்படுகிறார், காங்கிரஸ் கட்சியில் கராத்தே தியாகராஜ் நிறுத்தப்படுகிறார், மும்முனை போட்டி. சத்யா ஸ்டுடியோ கிட்ட மிகப்பெரிய கலவரம் நடக்கிறது நள்ளிரவு ஒரு 12-12 மணி, என்னை அலுவலகத்திலிருந்து அங்கு செல்கிறேன். அங்கு வந்து டிஆர் பாலு முதலில் வருகிறார், ஒரு 10-15 நிமிடங்களில் ஸ்டாலின் அவர்கள் வந்து விடுகிறார். அங்கு அதிமுக திமுக ஒரே தள்ளுமுள்ளு கலவரம் நடக்கிறது, போஸ்டர் கிழிக்கிறார்கள், கட் அவுட் கிழிக்கிறார்கள், பேனர் எல்லாம் கிழிக்கப்படுகிறது, தகராறு நடக்கிறது. டிஆர் பாலு பேசிய வார்த்தை, தம்பி நீங்க கிளம்புங்க, நீங்க வந்தீங்க, ஸ்டாலினை பார்த்து சொல்றார், தம்பி நீங்க கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன், தலைவர்கிட்ட பேசு, நீங்க கிளம்பு, நீங்க வராதீங்க, தம்பி கிளம்புங்க என்று உத்தரவு போட்டவர் டிஆர் பாலு அவர்கள். கொஞ்ச நாள் கழித்து தளபதி என்று அழைத்தார், கொஞ்ச நாள் கழித்து இன்று தலைவர் என்று அழைக்கிறார். இதுதான் உதயநிதிக்கும், இன்று தம்பி உதயநிதி என்று அழைப்பார்கள், நாளை வீர தளபதி என்று அழைப்பார்கள், நாளை விவேக தலைவர் என்று அழைப்பார்கள், அழைக்கத்தான் போகிறார்கள், அதை பார்க்கத்தான் போகிறோம். ஆக இவர் எப்படி அழைக்கப்பட போகிறார், அதெல்லாம் இல்ல, எப்படி தம்பின் அழைக்கப்பட்டவர், எப்படி தலைவர் இன்னைக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார, துரைமுருகன் அண்ணாவோடு பழகியவர், கலைஞரோடு பழகியவர், அவர் இன்னைக்கு தலைவர்கள் வந்து அறிவிக்கிறார, அவர் தலைவராக இருக்கும் போது நான் பொதுச் செயலாளர் பெருமையாக கருதுகிறேன். சர்வைவல் த ஃபிட்டஸ்ட். அரசியலில் நீங்கள் பிழைக்க தெரிய வேண்டும் என்றால் எப்படி அழைக்க வேண்டும் என்று தெரிந்து வைத்திருக்க வேண்டும். சரி சார், இந்த முறை உதயநிதி ஸ்டாலின் இந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பாக நிச்சயம் போட்டியிடுவார்னு எதிர்பார்க்க முடியுமா சார்?
நிச்சயமா நிற்பாரு, அதுல ஒண்ணு மாற்று கருத்தே இல்ல. அவருக்கான தொகுதி 99% எனக்கு தெரிந்தவரை சேப்பாக்கமாகத்தான் இருக்கும். சேப்பாக்கம் 99%, 1% தவறும் பட்சத்தில் 1000 விளக்காக இருக்கும். அவருடைய வழி வழி தொகுதி ஸ்டாலின் என்ற தொகுதியாக 1000 விளக்கு ஒதுக்கப்படலாம், அல்லது சேப்பாக்கம் சேப்பாக்கம் 1000 விளக்கு, 99% சேப்பாக்கம் தான். அவருக்கான தொகுதி வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. சரி, இறுதியா ஒரே கேள்வி சார். இப்ப வந்து வெற்றி பெற்று ஒருவேளை திமுக ஆட்சி பிடித்து விட்டால் திமுகவின் ஆட்சியில அதிகாரத்துல திரு உதயநிதி ஸ்டாலினும் பங்கிருப்பார் அப்படின்றத நம்மளால யூகிக்க முடிகிறதா? அது நம்ம உடனே சொல்ல முடியாது. அமைச்சராக வரலாம், அமைச்சராக கொடுக்க அவர் அமைச்சர் பதவி கொடுக்காமல் கூட இருக்கலாம், அதுல ஒன்றும் உடனே சொல்ல முடியாது. ஆனால் கலைஞர் எடுத்த முடிவை ஸ்டாலின் எடுப்பார் என்று சொல்ல முடியாது. ஏன்னா கலைஞர் வந்து 2 முறை ஆட்சி அமைஞ்சாலும் அவர் வந்து அமைச்சர் பதவி தராம தான் வச்சிருந்தார். 2006 தான் அவருக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் கொடுத்தார். அதே மாதிரி அவர் கலைஞர் கருணாநிதி மாதிரியே ஸ்டாலின் நடப்பாரா தெரியாது. அமைச்சர் கொடுத்து அழக பார்க்கலாம், தான் வகித்த உள்ளாட்சித்துறையே கொடுக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம், அரசியல் எதுவும் சாத்தியம். ஆனால் உதயநிதி தகுதியானவரா இல்லையா என்பதை திமுக வந்து தீர்மானிக்கமா, மக்கள் தீர்மானிக்கமான வேறு வழியே இல்லை. புலம்பல் சத்தத்தை விட வரவேற்பு கோஷம் அதிகமாக இருக்கும் போது அந்த புலம்பல் சத்தம் அமுங்கிவிடும், அடங்கிவிடும். இதுதான் வந்து அரசியல்ல நம்ம பாக்குறோம். அதிமுக நேற்று வரை யாரோ ஒருத்தர் இருந்தாரு அமைச்சராகலையா, நம்ம அதை மட்டும் எப்படி பாக்குறோம்? பெரியகுளம் நகராட்சி தலைவர் தான் அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர், பொருளாளராக இருக்காரு. இப்ப அவர் வாரிசு அரசியல் கடுமையை எதிர்த்தவர் தான், அவருடைய மகன் எம்பி இல்லையா? இல்ல, ஆமாம், இது வாரிசு அரசியல் தான் அப்படின்னு உதயநிதியே ஒத்துக்கிறாரு. அப்படின்னா இது எந்த அளவுக்கு அந்த தொண்டர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் போய் சேரும் சார்? இல்ல, அதான் சொன்ன, ஒரு குறிப்பிட்ட சதவீத எதிர்ப்பு எப்பொழுதுமே இருக்கும், காலங்காலமாக இருக்கும். அது வந்து வெளிப்படையாக எதிர்க்கிறவர்கள் அந்த முதல் கட்ட வாக்காளர்களாக இருப்பார்கள், இளைஞர்கள் பட்டாளமாக இருக்கும். இல்ல வந்து இந்த தமிழ் ஒரு புதுசாக புறப்படுகிற தமிழ் தேசியம், மற்ற திராவிட கட்சிக்கு மாற்று என்று புறப்படுகிற தலைவர்கள் சொல்கிற வார்த்தைகளாக இருக்கும். ஆனால் நீங்க திமுக இருக்கிறவங்க அந்த அந்த முணுமுணுப்பு இருக்கு தெரியுங்களா, அந்த ஸ்டாலின் ஏற்க உதயநிதி ஏற்க முடியாது என்ற முணுமுணுப்பு இருக்கிறத, அதெல்லாம் வந்து இருக்கதான் செய்யும். ஆனால் அது காணாமல் போய்விடும், அது காணாமல் போய்விடும். ஏன்னா கலைஞர் கருணாநிதி அவர்களை எதிர்த்து பேசி வளர்ந்த கழகம் அது. அதை வந்து வீரபாண்டிய ஆறுமுகம் கேட்ட மாதிரி தான், இது வந்து ஒவ்வொரு ஒரு குடும்பத்திற்கு ஒருத்தருக்கு தான் எம்எல்ஏ பதவி, யாருக்கு இல்லைன்னு சொன்னாரு. வீரபாண்டிய ஆறுமுகம் போன்லயே கேட்டாருன்னு சொல்லுவாங்க கலைஞருக்கு. அப்ப இந்த முறை மு க ஸ்டாலினுக்கு தொகுதி இல்லையா தலைவர்னு கேட்டாருன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கருணாநிதியே போட்டு பார்த்து வளர்ந்த கட்சி அது. கேள்வி கேட்பதற்கு வந்து பஞ்சம் இருக்காது. அந்த கேள்விகள்லாம் இனி எழும், உதயநிதிக்கு எதிராக குரல் ஒலிக்கும் அப்படின்னு நம்ம பேசுறதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு பவர் சென்டர் வேணும் திமுகக்கு. தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வருகிற ஒரு நபர் வேண்டும், ஒரு ஆளுமை மிக்க நபர் வேண்டும். அது ஸ்டாலினுடைய மகனாகத்தான் இருப்பார் என்றால் அது ஒன்றும் வழி வேற வழி இல்லை. திமுக ஏற்றுக்கொள்வார்கள், மக்களும் ஏற்றுக்கொள்ளதான் போகிறார். அரசியலை கூர்ந்து கவனிக்கிற பொதுமக்கள் இதை பற்றி எல்லாம் கவலைப்படல. அது நீங்க வந்து திடீர்னு வந்து திமுக தலைவர் கடலூர்ல இருக்கிற புகழேந்தி அப்படின்னு சொன்னாதான் நம்ம ஆச்சரியப்படுறோம். உதயநிதி பிடியில் திமுக இருக்கிறதா, அதே போல திமுகவின் அதிகாரமயமாக உதயநிதி மாறி வருகிறாரா உள்ளிட்ட பல கேள்விகள் கேட்ட. அதே போல உதயநிதி இப்ப வந்து சிறப்பான செயல்பாடுகளா இருப்பதை போல அந்த கட்சிக்கு தன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார், தன்னை தகவமைத்துக் கொண்டிருக்கிறாருன்னு நிறைய தகவல்கள் நீங்க கொடுத்திருக்கீங்க. அதே போல சேப்பாக்கம் தொகுதியில அவர் போட்டியிடுவார், அதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். இந்த சட்டமன்ற தேர்தலில் உதயநிதி போட்டியிடுவார் என்ற ஒரு தகவலையும் கொடுத்திருக்கீங்க, மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு உபேந்திரன் சார். நன்றி நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு குடிப்பிறக்கத்து நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.